அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோஸ்பாட் தமிழ். இந்த சேனலை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகி உங்களுடைய ஆட்டோமொபைல் சம்பந்தமான கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய சேனல் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் நம்ம யாரோட கேள்விக்கு வந்து பதிலிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்டனி டெல்வின் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபரோட கேள்விக்கு தான் பதிலிக்க போறோம். இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா யமஹாவோட R15 V3 அப்படின்ற ஒரு பைக்கும் பஜாஜ் பல்சர் RS2 அப்படின்ற பைக்கும் உள்ள கம்பேரிசன் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவரோட கேள்விக்கான பதில தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதை இரண்டு பைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தை பொறுத்தல வந்து ஒரு ஃபேமஸான பைக் அப்படின்னு சொல்லுவேன். இதை யமஹாவோட R15 V3 அப்படின்ற பைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியா பொறுத்தல வந்து ஒரு 150cc செக்மெண்ட்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பைக் தான் வந்து முதலிடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில வந்து இந்த யமஹால பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து ஒரு மினி ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம வண்டியோட லுக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் நல்ல யங்ஸ்டர்ஸ் கவர்ந்து இருக்கிற வகையிலே பாத்தீங்கன்னா வண்டியோட லுக் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து பஜாஜோட RS2 அப்படின்ற பைக் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கான ஃபேன் பேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஜாஜ்லயே வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலும் இந்த பைக் தான் வந்து பாத்தீங்கன்னா பலருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோட லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நல்லா கவர்ந்து இருக்கிற வகையில இருக்கு. அடுத்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது யமஹாவோட R15 V3 அப்படின்ற பைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல 155cc கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். இதே பஜாஜோட RS2 அப்படின்ற பைக் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல 199.5cc கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். அடுத்த வண்டியோட BH1 டார்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யமஹாவோட R15 V3 அப்படின்ற பைக்ல வந்து 12.3 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 15 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து RS2 அப்படின்ற பைக்ல பார்த்தோம் அப்படின்னா 24.16 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 18.6 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல BH1 டார்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா வந்து RS2 தான் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து நான் யமஹாவோட R15 V3 அப்படின்ற பைக் வந்து குறை சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா பஜாஜோட RS2 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200cc இருக்கக்கூடிய பைக். இதே வந்து யமஹாவோட R15 V3 அப்படின்ற பைக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150cc இருக்கிற பைக். அதனால வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தல வந்து எந்த ஒரு குறையுமே வந்து இந்த இரண்டு பைக்லயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுங்க. அடுத்த வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு வண்டியிலுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது R15 V3 அப்படின்ற பைக்ல வந்து 11 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதே RS2 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 13 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது RS2 நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டிலுமே வந்து 6 கேர்ஸ் தான். வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டிலுமே வந்து 17 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க. டியூப் ஸ்டைல் தான். வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டிலுமே பாத்தீங்க அப்படின்னா இரண்டு வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் இரண்டு வண்டிலுமே பாத்தீங்க அப்படின்னா டியூல் சேனல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்தல வந்து இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் இரண்டு வண்டிலுமே வந்து ஃப்ரண்ட் வீல டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பாத்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யமஹாவோட R15 V3 அப்படின்ற பைக்ல வந்து ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே பஜாஜோட RS2 அப்படின்ற பைக் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் பொறுத்தவரை வந்து ப்ரொஜெக்ட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டெய்லைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் R15 V3 அப்படின்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது பஜாஜோட RS2 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட இஷ்னு கஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பஜாஜோட பஜாஜ் பல்சர் RS2 அப்படின்ற பைக்ல வந்து ஸ்பீடோமீட்டர் வாட்டோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க. டேக்கோமீட்டர் வந்து அனலாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதே R15 V3 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் டேக்கோமீட்டர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது R15 V3 அப்படின்ற பைக்ல வந்து ஒரு 140 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். இதே பஜாஜோட RS2 அப்படின்ற பைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா டாப் ஸ்பீட் பொறுத்தல வந்து 150 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் R15 V3 அப்படின்ற பைக்ல வந்து ஒரு 35 to 45 km/h வரையுமே நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இதே பஜாஜோட RS2 அப்படின்ற பைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 30 to 35 km/h தான் வந்து நம்ம மைலேஜ் எதிர்பார்க்க முடியும். இல்ல மைலேஜ் அப்படின்னு கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலும் RS2 கம்பேர் பண்ணும்போது R15 V3 அப்படின்ற பைக்ல கொஞ்சம் நல்லாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியோட விலையுமே வந்து சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு 1,80,000 வரையுமே பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வந்து வருது. இப்ப இந்த இரண்டு பைக்ல வந்து எந்த பைக் பெஸ்ட் எந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா இது வந்து உங்களோட தேவையை பொறுத்தும் விருப்பத்தை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு எனக்கு யமஹாவோட பைக்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு யமஹாலே வந்து ஒரு மினி ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இஷ்னு கஸ்ட் பொறுத்தல வந்து ஃபுல்லா டிஜிட்டல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க யமஹாவோட R15 V3 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். இல்ல எனக்கு பஜாஜோட பல்சர் பைக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வாங்குற பைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200cc செக்மெண்ட்ல இருக்கணும், அது மட்டும் இல்லாம நல்லா ஸ்பீடா போகணும், வண்டியோட ஹெட்லாம் பொறுத்தல வந்து ப்ரொஜெக்ட் ஹெட்லாம் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிங்க அப்படின்னா நீங்க பஜாஜோட RS2 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். இவரோட கேள்விக்கான பதில் வந்து வீடியோல கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் சம்பந்தமான கேள்விகள் எது இருந்துச்சு அப்படின்னா இப்ப தெரிய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கேளுங்க. இல்ல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து Facebook மற்றும் Twitter லிங்க் வந்து கொடுக்குறேன். அதுலயும் வந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்கலாம். இல்ல அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க கேள்வி வந்து கேட்கலாம். அவங்களோட கேள்விக்கான பதில் வந்து பலருக்கும் பயன் தரவர்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து வீடியோ வந்து அப்லோட் செய்யப்படும். மேலும் இது போன்ற பல தகவல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.